ப்ரோ வணக்கம் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? சரி சரி, கண்டிப்பா கண்டிப்பா. மாமா அவர்கிட்ட கேளு. அப்புறம் எனக்கு
வாங்குற சகலங்கிறார். எனக்கு சோடி ஓடுறது, சோடி ஓடுறது வாடி. இப்ப சோடிய கலத்துல வாடி உன் மூடிய நான் கலத்தல ஒட்டி பாரு. எனக்கு சிக்கி சின்னவனமாய் போயிருவேன். யாரு அதை பாத்து பேசாம போறானே என் புள்ள குஞ்சு நினைக்கியா?
அப்புறம் புள்ள புத்தமாரி போறீங்க? அதோட தெரிஞ்சுக்க. ஏங்க வர புள்ள புத்தமாரிங்க? ஏறு முதல்ல ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கும் சொன்னேன். நான் மரியாதை கொடுத்தா போயிட்டு இருக்கேன். ஆணுக்கு பெண் எப்பவுமே கீழே தான். எப்படி சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க? எதுல கீழேன்னு சொல்றீங்க? எல்லாத்துலயுமே எங்களுக்கு நீ அடக்கம் தான். அதெல்லாம் கிடையாது. ஆம்பளை நிகர் பொம்பளை இருப்பாங்க. எப்படி எப்படி? ஆம்பளைக்கு நிகர் பொம்பளை இருப்போம். ஆம்பளைக்கு நிகர் பொம்பளை இருப்பா செய்வோம். சரி சேவமா? ஆணுக்கு பெண் சரி சேவமா? சரி சேவம் தான். எல்லாம் செஞ்சு விடுவியா? எல்லாம் செய்வோம். எனக்கு நீ சரி சமம் இல்ல, நான் செய்யணும் செய்வேன் இல்ல, நீ சாச்சிடா. அப்புறம் பின்னாடி மாத்தி பேசுறீங்கன்னா பொட்டனி தெரிஞ்சு போ. உனக்கு நான் ஆம்பளை, பத்து பொண்டாட்டி கட்டுவேன். எங்க அப்பே சபையில நின்று சொல்லுவேன், டே எவன்டா என் மயில பேசுறவங்க, அவன் ஆம்பளை சிங்கம்டா. பத்து பொண்டாட்டி என்னடா, நூறு பொண்டாட்டி எனக்கு கட்டுவாண்டா 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 அப்படின்னு சொல்லுவேன். நீ நாலு புருஷன் கட்டு, ஒப்பனை மஞ்சள் வந்து சொல்ல சொல்லு. என் உள்ள சிங்கம்டா, அவன் நாற்பது வருஷம் கட்டுவாடா கட்டுவாடா சொல்ல சொல்லு. பொய்யால ஒத்த பக்கம் மீசி எடுத்துக்கிறேன். நீங்க சொல்ற நாங்க நாலு உருண்டை கட்டணும்னு அவசியம் இல்லை எங்களுக்கு. இன்னொன்னு தெரியுமா, ஒரு கட்டுப்பாடு இருக்கு தெரியுமா ஆம்பளைக்கு பொம்பளைக்கும். இந்த கட்டுப்பாடத்தான நான் சொன்னேன். கேளுங்க, நான் ஒன்று சொல்றேன். உனக்கு சரிசமம் நான் செய்வேன் இல்ல, செய்யு. சரிசமா செய்வாங்க, அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிக்கிறேன். அது போல கேளுங்க பொறுமையா. ஆம்பளைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுல இருக்கு. சரியா? எங்களுக்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புல இருக்கு. அதை நான் கேட்கல. செய்யணும், புரியுதா? அதை நான் கேட்கல. சரிசமா நீ செய்யறப்புறம் செய்வீன் இல்ல, செய்வதா? சொல்லிருக்கோம்ல, நான் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லிருக்கோம்ல. எங்களுக்கு ஒரு தன்மானம் இருக்கு, உங்களுக்கு ஒரு தன்மானம் இருக்கு. உங்களுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கு, அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு இருக்கு. அதை தாண்டி மீற மாட்டோம் தெரியுமா? அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு, நாங்க தாய்நாட்டுக்கு மரியாதை கொடுக்குறோம். நாங்க பெண் அப்படி இல்ல, பெண் மாறிடுவாளோ ஆனா ஒரு ஆம்பளை தயவு வேணுமா? ஆம்பளை தயவு வேணும்டா. எங்க தயவுனால புள்ள பக்கறது சும்மா நிப்பாங்க, மரத்தல ஏங்கட வேண்டாம். எங்க புள்ள பக்கறதுனால 10 மாசம் சம்பந்தே என்னங்க பேச, நீங்க பக்க முடியுமாங்களால? பக்க முடியுமா நக்க முடியுமா இருக்காத. நீ பக்கறோம்னா அதுக்கு ஒரு ஆம்பளை தயவு வேணும். இல்லடா நீ பத்திரியா, இப்ப நீங்க நீ மலட்டு செக்கிமே அவனே ஊர்ல. உனக்கு தாய்மைங்கற பதவி கொடுக்கிறதே ஆம்பளை தான். நாங்க கொடுக்கலன்னா நீ மலட்டு செக்கி சாதிக்கலையா? டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் கல்யாணம் பண்ணாரா? சரி இல்ல. ஆ பண்ணல. எத்தனை நடி மனுஷன்? ஆ இந்த நாட்டுக்கு பெரிய விஞ்ஞானி. ஆமா. இல்ல ஓமா. ஏய் ரொம்ப அசிங்கமா பேசுற. அப்புறம் என்னங்க? முத்துராமலிங்க தேவர் கல்யாணம் பண்ணாரா? இல்ல.
விவேகானந்தர் கல்யாணம் பண்ணாரா? அவங்க எல்லாம் நாட்டுல பெரிய ஆளா வாழலையா? ஒரு பொண்ணு கூட நாங்க பொம்பளை 100 வயசு 150 வயசு வரை தனியா இருந்து வாழ்ந்து காட்டுவோம். உங்களால முடியுமா? 50 வயசுக்கு மேல உங்களால தனியா இருக்க முடியுமாங்க? இருந்து வாழ முடியுமாங்க? ஏன் கேக்குறீங்களா? எங்க துணிமணியை நாங்களே துவைச்சுக்கிறோம், எங்களுக்கு சமைச்சு நாங்களே சாப்பிட்டுக்கிறோம், எங்க வேலை நாங்களே பாத்துக்கோம். நீங்க எப்பயுமே அடுத்தவங்க கையை எதிர்பார்க்கிற, நீங்க ஒரு பொம்பளை கையை எதிர்பார்க்கிற, நீங்க இங்க எப்படி தனியா வாழ முடியும்? ஒரு டிபன் சாப்பிடணும் இருக்காரு, ஹோட்டல விளக்காடி வாங்குவாங்க, போலமா காசை விட்டமா சாப்பிட்டு வந்துட்டு போறோம். வாய்க்கு வேணா சொல்லலாமுங்க, துவைச்சுக்க சாப்பிட்டு தெரியும். தெரியுங்க, நீ என்ன பேசினாலும் எங்களை ஜெயிக்க முடியாது. அது நீங்க வாயால சேர்க்கலாம்னு நினைக்கிறீங்களா? இன்னொன்னு சொல்றேங்க, ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உங்களுக்காக என்ன தெரியுமா விட்டு கொடுத்து வந்திருக்கோம்? நீங்க ஊரை விட்டு, உரை விட்டு, சொந்தத்தை விட்டு, பந்தத்தை விட்டு, அம்மா தம்பி அண்ணன் தம்பச்சி தங்கச்சி எல்லாரையும் விட்டு எப்ப நீங்க தொட்டு தாலி கட்டினீங்களா அப்ப நம்மளுக்கு கடவுளே கணவனே கண் கண்ட தெய்வம் நாங்க என்னைக்கு வந்தோமோ அன்னில இருந்து எங்களுக்கு பிடிச்சிச்சுங்க சனி. கேளுங்க, உங்க நீங்க 200 வயசு நல்லா இருக்கணும், உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னு வச்சுக்கலாம், பொட்டி இழக்கிறோம், பூ இழக்கிறோம், நல்ல ஒரு புடவை இழக்கிறோம், ஒரு நல்லது கிட்ட தேவைக்கு போறதை இழக்கிறோம், எங்களுக்காக நீங்க என்ன தேவை நீங்க சொல்லுங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இவங்க நம்ம தாலி கட்டினதுனால இவங்க தங்கச்சி வந்து அக்கா விளைஞ்சு ஆத்தா விளைஞ்சு அப்படி நடந்து வர்றாங்களா? பயிர புடுங்குனீங்க, கல்யாணம் பண்ணி வந்தன்னைக்கே வக்காளி எங்க ஆத்தால அப்புறம் எங்களுக்கு வந்து பிரிக்கிறது நீதான். நாங்க ஃபர்ஸ்ட் நைட்ல தலகாணியில படுத்த உடனே அம்மா வேணுமா நான் வேணுமா, அவன் என்ன உன் புதுசா வடைய பார்க்க போறேன், அம்மா வேணும்னு சொல்ல முடியுமா? நீதான் வேணும்னா அப்போ நான் ஓட்டால கொண்டு எங்க அனாத ஆசிரமத்தில் சேர்த்துனாத்தான் நான் உங்க கூட படுப்பேன். அப்புறம் அக்கள் முதராத்திரி எனக்கே அவள் ஆத்தா அப்பனை புறாம் பிரிச்சு அவனை தனியால ஆக்குறது நீயா நாங்களா? பொட்டை அளக்குறான், பூ அளக்குறான், இழக்கிறியா? ஆமா புருஷன் இழந்துட்டு இருக்காங்க. அங்கிட்ட எவனோ பிக்கப் பண்ணிட்டு போறீங்க, அப்படி நீங்க ஒரு கதை கட்டி தெரியாது. தெரியுதா பொம்பளைக்கு நீங்க மரியாதை குடுக்கறீங்களா? நான் எவ்வளவு டீசெண்டா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசுறீங்க? இப்ப நீங்க டீசெண்டா பேசுறீங்க. ஆமா டீசெண்டா பேசிருக்கேன். இப்ப நான் கேக்குறது பச்சோ, தமிழ்நாடு பொம்பளையா நீ? தமிழ்நாடு பொம்பளைதான். உனக்கு சம்பிரதாயம் தெரியுமா? தெரியும். கேக்குறது பதில் சொல்லியா? கேளுங்க. பதில் சொல்லியா? வந்துட்டேன். தஞ்சாவூர் கோயில கட்டினார்களா முண்டப்பையன் குடிசை கட்டிருக்கேன், குடிசைக்கு வாசல 3 ஜாமான் போட்டாங்களா? ஒரு விளக்க மாறு, ஒரு கருக்கருவா போட்டாங்க. தயாராயிட்டோம் இனிமேல் உலக்க பிடிச்சி வேலை பார்க்கற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு. வீட்டுல மாபடிக்கணும், கம்படிக்கணும், நெல்லு குத்தணும், அப்படி பொறுப்பு வந்துருச்சு. கேட்டத்த அந்த உலக்க விளக்க மாதிரி ஏன் போடுறான்னு தெரியுமா? இந்த உலக்கைய விட்டுட்டு வேற உலக்கைய தேடினா உனக்கு விளக்க மாறும் பிஞ்சு உண்டி அப்படின்னு காட்டத்த அந்த விளக்க மாறு. ஓஹோ கற்கருவா போடுறானே, ஏன்
இதையும் மீறி உன் புருஷனை ஏமாத்தி வேற உலக்க வாக்கலாம் நினைச்சுன்னா கருக்கருவால உன் புருஷன் உடைய குறவுடைய குறை குறைனு அறுத்து போடுவேண்டி அப்படின்னு காட்டத்தான் அந்த கருக்கருவா. சரி உலக்கெல்லாம் போறாங்க சொல்றீங்களேங்க, அதை மிக்சி கிரைண்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க, எங்க உலக்கெல்லாமே தேவையில்லைங்க, ஏறி மிதிச்சுட்டு வந்துடும் நாங்க, கருக்கரை எடுத்துமா போட்டுருக்காங்க. பைத்தியம்ங்கிறது இப்ப நல்லா அவன் தெரிஞ்சிருக்காங்க. எவனாவது சடங்கான குடிசை வாசல மிக்சி கிரைண்டர் கொண்டது போட்டு நீ மாவாட்டி வியாபாரம் பண்ண பிரியாடி. ஒரு சம்பிரதாயத்துக்காக நாங்க அதை தாண்டுவோம். நீ லூசுங்கிறத நீ யூஸ் பண்ணவே மாட்டேன். ஆனா அவங்க தெரிஞ்சிருப்பாங்க அவனை லூசுன்னு. எனக்கு நல்லா தெரியும் கிடையாது கூடுதலா விஷம் வேணும், அது கடிச்சாத்தான் சாவாங்க, நான் நக்குனாமே சாகணும்னு கேட்டுச்சான். சிவபெருமான் கொடுத்துட்டா நீ நக்குனா செத்து வாங்கிப்போ, ஆனா கூடவே இன்னொரு வரம் கொடுத்தா நக்க போயில மறந்துடுவேன். நல்லா பாருங்க பாம்பரன் கிருக்கிருக்கு வர கிட்டத்தில் வர அப்படி என்ன அப்புறம் திரும்ப அங்கே போயிடும். ஆமா அது முன்னே எதுக்கு வந்த முன்னே மறந்துடும். அதோட சேர்ந்த கம்பெனி இல்லையா நிதானமா பேசிட்டு இருக்க தெரியும் நீ என்ன செய்வேன்னு. Thank you.
புரியுதா? 5000 10000 நான் உள்ள வரணும். ஆமா. அட இருக்குடா லவங்க போறதுக்கு வாப்பியா. ஆமா. போறவன கேக்கலாமா? என்ன கேக்க போறீங்க கேளுங்க. என்ன பண்றீங்க? 5000 10000 உள்ள வரணும். அட என்ன பண்றீங்க? நீ என்ன பண்றீங்க? நான் என்ன உனக்கு என்ன? நீ என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? பொம்பளை பிள்ளைட பேசி நிக்கிறீங்க. ஆமா. என்ன பண்றீங்க நீங்க? நீயே சொல்ற பொம்பளை. ஏன் டிராக்ல கைய விட்டுட்டு இருக்கீங்க? என்ன பண்றீங்க? டிராக்ல விட்டுட்டீங்க. ஆமா. நல்லா பாத்து சொல்லு எதுக்கு விட்டுட்டீங்க? நல்லா பாத்துட்டு சொல்றேன். நீ கரெக்ட்ல டிராயர் பாக்கெட்டுக்குள்ள என்ன சும்மா இருக்கீங்க? உனக்கு எதுக்குள்ள விட்டுருக்கோம்னே என்னன்னு தெரியல. டிராயர் பாக்கெட்டுக்குள்ள தெளிவா சொன்னா உங்களுக்கு புரியுமா? தெளிவா பேசினா அத அரணன்னு சொன்னே உன்னை. இல்ல அண்ணன் கிடையாது. நீயா சொல்லிக் கூடாது? என்ன நான் சொல்லணும்? அத இல்ல நான் எதுல விட்டுருக்கேன்? பாக்கெட்டுக்குள்ள. பாக்கெட்டுல தான விட்டேன். கொஞ்சம் ஜாக்கெட்டுக்குள்ள விட்டனா? அது ஜாக்கெட்டுக்குள்ள 1 ரூபாய். அப்புறம் என்ன மைண்ட் கேக்குற? ஏன் பாக்கெட்ல பொம்பள அடிக்கறாங்கல? நீ பொம்பள என்ன பாக்கெட்டுக்குள்ள வரக்கூடாதா? சொல்லுங்க. பாத்து தெரிஞ்சுட்டா நீ லூசுன்னு அவனு கேட்கலாமா? நான் லூசு கிடையாது. உனக்கு கேட்கலாமான்னு கேட்டேன். பெருமை சிரிக்கிற? நான் சிரிப்பேன். என் வாய் என் பல்லு நான் சிரிப்பேன். அப்ப என் கை என் டவுசர் உள்ள விடுவேன். ஆட்டிக்கிட்டு வா. சரி ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். விடுங்க. உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? பரவாயில்ல. எனக்கு என்ன பொருத்தம் மத்தியதா? என்ன உங்களுக்கும் கல்யாணம் ஆகல? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா? உனக்கு இப்ப பேய் தான் பிடிச்சிருக்கு. ஒரு
Bye.